நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நெத்தலி மீன் துவரம் தான் செய்ய போறோம். இந்த நெத்தலி மீனை வந்து ஃபர்ஸ்ட் முள்ளெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த துவரம் செய்யணும். இப்போ வாங்க இந்த துவரம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெந்தயம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வெந்தயம் போட்டுட்டேன். அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் வந்து பூண்டும் இஞ்சியும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் ஒரு 4 கைப்பிடி வெங்காயம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன மணத்துக்காக கொஞ்சமாக தேங்காய் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு வெங்காயம் தடவை வதங்கியாச்சு. இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கேன். போகிறோம் மீன் நெத்தலி மீனை இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன். முள்ளெல்லாம் எடுத்துட்டு இதை இப்படியே இதில் போட்டுக்கணும். தக்காளி மாங்காய் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த போட்ட மாங்காய் வேகணும். தக்காளியும் கொஞ்சம் வேகணும். நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. ஓரளவு நல்லா வெந்துச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். ஏன்னா இது வந்து நம்ம துவரமாக செய்ய போகிறோம். அதனால் தண்ணியை வந்து நல்லா வற்றணும். தண்ணி வற்றட்டும் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து காரம் மஞ்சப்பொடி மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சிட்ருக்கு வற்றோம். இனி இதில் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஜீரகம் இவ்வளவும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வெந்துட்டே இது வத்தட்டும். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே தூக்கிட்டுலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நெத்தலி மீன் வச்சு பண்ணுறதுனால இது நெத்தலி மீன் துவரம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.